நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் முதல் ரெண்டு விஷயங்களை பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. முதல் விஷயம் வந்து பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் லீஸ் லேண்டில் பண்ணக்கூடாதுன்ற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நானும் வந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் பண்ணுறேன், பிஸ்னஸ் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறத விட ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைக்கிறது. அப்படி ஒருத்தர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு லெவல் போயிடலாம். அதுக்கு உதாரணங்கள் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய கம்பெனிகளாக இருக்கிற கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஃபேஸ்புக், அலிபாபா, இது எல்லாமே வந்து ரெண்டு நண்பர்களால் தொடங்கப்பட்டது. பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பார்ட்னர் வந்து உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து அவங்க நம்ம பிஸ்னஸுக்கு செட் ஆகலை அப்படின்னு தெரியும் போது அது உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் வந்து கெட்டு போகும். ஸோ கரெக்டான பார்ட்னர் அமைஞ்சால் தாராளமாக பண்ணும். ரெண்டாவது லீஸ் லேண்ட், இடம்லனா நான் வந்து பிஸ்னஸே பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக பண்ணலாம். குறைஞ்சது லீஸை வந்து 5-10 வருஷத்துக்கு வந்து நீங்கள் போனால் நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கவே 3-4 வருஷம் ஆகிடும். ஸோ இது எல்லாமே அமைஞ்சிச்சுன்னா பார்ட்னர்ஷிப், லீஸ் லேண்ட் ரெண்டுத்திலுமே நீங்கள் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் ஒரு பண்ண ஆரம்பிக்கும் போது நீங்கள் எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம், பண்ணக்கூடாதுன்றதை பற்றி பார்க்கலாம்.